ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இன்னொரு சுவையான ரெசிபி, பருப்புருண்டை குழம்பு. இந்த பருப்புருண்டை குழம்பு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க, வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து செய்வாங்க. இன்றைக்கி நான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். இதுக்கு நல்ல சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா கீரை. கீரை மசியல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்புருண்டைக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்கிறேன், வாங்க ரெசிபிக்கு போகலாம். 200 கிராம் துவரம் பருப்பு, 3 வரமிளகாயோட ஒரு 1.5 hours தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் செய்கிறது 6 பேருக்கு வர மாதிரியான குவான்டிட்டி. ஒரு மிக்சி ஜாரில் இந்த ஊறின பருப்பையும் மிளகாய் வத்தலையும் சேர்த்து அரைச்சிக்கணும். சோம்பு போட பிடிக்கிறவங்க சோம்பு சேர்த்துக்கலாம், நான் போடலை. கூடவே கொஞ்சம் கருகப்பில் உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் மேலேயே போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். இதை தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். வடைக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப கொரகொரன்னு அரைக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக அரைச்சி எடுத்துக்கணும். வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சா குழம்பில் உருண்டை கொதிக்கும் போது அந்த பருப்பெல்லாம் உதிர்ந்துடும், உருண்டையாக வராது. ரொம்ப நைஸாக அரைச்சா உருண்டை வெந்து வரும்போது முழுக்குன்னு இருக்கும், நல்லா இருக்காது. ஒரு 1 or 2 டீஸ்பூன்ஸ் பருப்பில் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரமோ கடாயோ எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மஞ்சட்டி எடுத்துட்டுருக்கேன். இந்த புளி கரைசலை அதில் விடுங்க. நான் கடைசியாக தான் தாளிக்க போகிறேன். வெங்காயம் பூண்டு சேர்க்குறவங்க முதலேயே கடுகெல்லாம் தாளிச்சுண்டு அந்த வெங்காயம் பூண்டை வதக்கிட்டு அப்புறமா புளி தண்ணியை விடலாம். இப்போ உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேன். உங்கள் சாம்பார் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் ஒரு 3-4 துண்டு போட்டுக்கலாம் வாசனைக்கு. இதுக்கு கட்டி பெருங்காயம் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும் குழம்புக்கு. பருப்பு அரைக்கும் போது பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா, இப்போ கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். கூட ஒரு கிளாஸ் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிற டைமில் இந்த அரைச்சி வச்ச பருப்பெல்லாம் உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிடிக்காமல் ஓரளவுக்கு மீடியமாக பிடிச்சா போதும். அப்போ தான் பருப்பு உருண்டைக்குள்ள உப்பு புளி காரம் எல்லாம் இறங்கும், சீக்கிரமாக வேகும். எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே சைஸில் உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பருப்பு உருண்டையெல்லாம் உருட்டி வச்சாச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் பருப்பில் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது குழம்போட திக்னஸ்க்காக, கடைசியில் விடுறதுக்கு. இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சுட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் ஒரு உருண்டையாக பொறுமையாக சைடில் இருந்து போடணும். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டால் நடுவில் போய் உட்காந்துடும், எல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக ஒன்று போடணும் உள்ள. அதனால தான் உங்களை அகலமான பேனோ கடாயோ எடுத்துக்க சொன்னேன். ஹெவி பாட்டம் கடாயாக இருந்ததுன்னா அடியில் பிடிக்காமல் இருக்கும், பருப்பு போய் அடியில் ஒட்டிக்காது. ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு 10-15 மினிட்ஸ் சிம்மிலேயே நல்லா கொதிக்கணும். கரண்டியே போடக்கூடாது, கரண்டி போட்டால் உடஞ்சிடும். அது வேகும்போது கொதிச்சு கொதிச்சு அந்த உருண்டைகள்லாம் தானே மேலே எழும்பி வரும் பாருங்கள். இப்போ குழம்பு ஒரு 15 மினிட்ஸாக ஸ்லோ ஃப்ளேமில் கொதிச்சுட்டுருக்கு. இந்த உருண்டைகள் எல்லாம் ஒரு இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணியும் போடலாம், அது ஈஸி மெத்தடாக இருக்கும். இந்த மெத்தடில் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த உருண்டை வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு 10 நிமிஷம் கூட ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க வைக்க போகிறேன். இது தண்ணி வத்துற மாதிரி இருந்ததுன்னா கூட ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். குழம்போட குவான்டிட்டி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக இந்த கரைச்சி வச்ச பருப்பு தண்ணி இருக்குல்ல, அதையும் விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக கலந்து கொடுங்க. இந்த உருண்டையெல்லாம் பிரேக் ஆகாத மாதிரி ஸ்லோவாக கலந்து கொடுத்துட்டு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ இன்னும் 1/2 கிளாஸ் கூட தண்ணி நான் விடுறேன். இது நான் சொன்ன மாதிரி 6 பேருக்கு உள்ள குவான்டிட்டி, நீங்கள் செய்யும்போது அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பவும் உருண்டை நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணால் போதும். ஸோ வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு எடுத்து கட் பண்ணி பாருங்கள். பருப்பு நல்லா வெந்துடுத்து அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி ஒன்று வச்சுண்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுண்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம்,
இது ரெண்டும் தாளிக்கணும். கூடவே கொஞ்சம் கருகப்பிலை இதையும் போட்டுட்டு பொரிஞ்சதும் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்போட தலையில் கொட்டிடணும். இப்போ சுவையான பருப்பு உருண்டை குழம்பு தயார். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பருப்பு ஊறுற டைமை தவிர இந்த டிஷ்ஷுக்கு ஒரு 40 to 45 minutes ஆகும். ஸோ நீங்களும் ஒரு வீக்கெண்ட் ரெசிபியாக இதை செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உருண்டை குழம்புக்கு கீரை மசியல் தான் எக்ஸலண்ட் காம்பினேஷன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.